हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन द वीडियो ले क्लास 12 एक्सरसाइज 5.2 अदले सम नंबर 8 सब डिवीजन 1 பார்க்க போறோம் आइडेंटिफाई द टाइप ऑफ कॉनिक एंड फाइंड सेंटर फोकस वर्टिसेस एंड डायरेक्ट्रिसेस ऑफ द ईच ऑफ द फॉलोइंग இப்ப இதல பாத்தீங்கன்னா எல்லாமே வேற ஒரு ஃபார்ம் ஜெனரல் ஃபார்ம் இல்ல சென்டர் வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ஆரிஜின் வேற ஒரு இடத்துல இருக்கு அந்த சென்டர் அத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு ட்ரான்ஸ்வர்ஸா அல்லது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம கரெக்ட்டான ப்ரோசிஜர்ல இந்த சம் பண்ணனும். இதனால ப்ரீவியஸ்ல போட்டது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்டிவிஷன் சம்ஸ்ல எல்லாம் பார்த்த வரைக்கும் டைரக்டா வந்து ஜெனரல் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிரும். ஆனா இந்த முறை அப்படி இல்ல. சோ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படினு பார்த்தோம்னா x minus h by b square plus whole square x minus h the whole square plus y minus k the whole square by a square அப்படிங்கற ஃபார்முல இருக்கு. சோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த 289 அப்படிங்கறது a square 225 அப்படிங்கறது b square எப்பவுமே a square should be b square கண்டிஷன் அது இல்லையா. அப்ப a square எது பெருசா இருக்கிற வேல்யூஸ் தான் டினாமினேட்டர்ல பெரிய வேல்யூ தான் a ஸ்கொயர் 289. சோ அந்த அடிப்படையில் தான் இந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படினு நம்ம சொல்றோம். சோ இதில இருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த டைப்கான டயகிராம் என்ன அதை நம்ம தெளிவா பார்த்தறலாம். இப்போ இந்த டயகிராம் பாருங்க இது புக்ல இருக்கு நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். இந்த ஃபார்ம்ல தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே அப்ப சென்டர் எது h, k parallel to y axis transverse axis is parallel to y axis இப்படி ஒவ்வொரு காம்போனென்ட் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இத வெச்சு தான் மீதி அவங்க கேட்டிருக்கிற இப்ப என்ன டைப் ஆஃப் கானிக் நம்ம சொல்லிட்டோம். இது வந்து எலிப்ஸ் னு நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட் எலிப்ஸ் அண்ட் எதை வெச்சு எலிப்ஸ் என்னென்ன வேல்யூஸ் னா இப்ப சொல்லிட்டேன். இப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா காம்போனென்ட்ஸ் நமக்கு தெரியும் அத வெச்சு தான் நம்ம சம் போட போறோம். அண்ட் திஸ் கானிக் இஸ் எலிப்ஸ் அப்படின்னு எழுதணும். முதல் வேலை அதுதான் என்ன ஃபார்ம்ல இருக்கு இது என்ன கானிக் அதை எழுதணும். அடுத்ததா கேபிட்டல் x இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 3 அண்ட் கேபிட்டல் y இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 4. ஓகே சோ நவ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் கேபிட்டல் x ஸ்கொயர் பை 225 பிளஸ் கேபிட்டல் y ஸ்கொயர் டிவைடட் பை 289 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே இப்ப மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இல்லையா மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அதே எழுதிடணும். நெக்ஸ்ட் a ஸ்கொயரோட வேல்யூ 289 தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு 17. அடுத்தது b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே அண்ட் வி நோ a e the whole square is equal to b, a square minus b square. okay இப்போ இந்த வேல்யூஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a e the whole square is equal to a square ோட வேல்யூ 289 and b square ோட வேல்யூ 225 இத சிம்பிளிஃபை பண்ணா 64. சோ இது a e square ோட வேல்யூ நமக்கு தேவை a e தான். so a க்கு ரூட் எடுத்தோம்னா 64 க்கு ரூட் எடுத்தோம்னா the answer is 8. okay next part is இதில இருந்து நம்ம e ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 8 by a அப்ப 8 by a னா 8 by 17 e ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நாம தனித்தனியா வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுல தான் தப்பு இல்லாம போற விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிரலாம் சென்டர் கண்டுபிடிச்சிரலாம். சென்டர் இதை டேபிளேஷன் ஃபார்ம்லையும் போடலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஓபன் ஃபார்ம்லயே போட்டு காமிக்கிறேன். ஓகே இப்போ வந்து இந்த வேல்யூ இருக்கு இல்லையா அதாவது சென்டர் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. கேபிட்டல் எக்ஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ வச்சிருக்கோம் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இதே போல கேபிட்டல் ஒய் நோட வேல்யூ எக்ஸ் மை சாரி ஒய் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. சோ சென்டர் என்னாச்சு இப்ப சென்டர்னோட வேல்யூ 3,4. நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்தே பார்த்து எழுதிட முடியும். இந்த அளவு ப்ரொசீஜர் படி போடும்போது அடுத்தடுத்த சமுக்கு வெவ்வேறு மாடல் வெவ்வேறு காணிக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் வந்து நார்மலா நம்ம என்ன பார்ப்போம்
a is equal to adha mean 0 comma plus r minus a ipo namakku enna irukku answer namakku a oda value I mean vertices oda value 0 comma plus r minus 17 illiya idu vandu origin 0 comma 0 va irunda ipo namba origin da vera irukku means center 0 comma 0 va irunda center da vera illiya capital x is equal to 0 and capital y is equal to 0 ovvoru thadavum idu neenga pokkanum appo capital x oda value actually it is 0 x minus 3 is equal to 0 and x is equal to 3 x oda value 3 appo y is equal to namakku y minus 4 illiya y minus 4 is equal to 17 so y is equal to 17 plus 4 y oda value enadhu 21 okay so the vertex a enna va irukum 3, 21 okay அடுத்ததா இது a டாஷ் வெர்டிசஸ் நமக்கு வேணுமே a மட்டும் தான கண்டுபிடிச்சிருக்கோம் a டாஷ் வேணும் இல்லையா இந்த சைடு லெஃப்ட் சைடு வேணும் இல்லையா ஐ மீன் சாரி பாட்டம் சைடு வேணும் இல்லையா இப்போ இந்த a க்கு பதிலா நம்ம 17 க்கு பதிலா -17 வேற ஒண்ணும் கிடையாது சேம் x ஓட வேல்யூ அதேதான் பட் இந்த சைடுல மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் y 0 னு எடுத்தோம் அதே போல y 4 ஸ்மால் y 4 -17 அப்படி எடுக்கணும் அப்ப y 17 -17 Plus 4, we get y is equal to minus 13. அப்போ இன்னொரு வெர்டிசஸ் என்ன அப்படினா இந்த சைடுல एक्चुअली நமக்கு 3 தான இருக்கு. கேபிடல் x is equal to 0 and x minus 3 is equal to 0 and x is equal to 3. சோ அப்ப a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். a டாஷ் வெர்டிசஸ் னோட வேல்யூ 3, minus 13. ஓகே. சோ லாஸ்டா எடுத்து எழுதும்போது வெர்டிசஸ் னு எடுத்து a and a டாஷ் னு தனித்தனியா எழுதணும். அடுத்ததா ஃபோகஸ் ओके फोकस वैल्यू नमक जनरल फॉर्मूल वाई एक्सिस जीरो कमा प्लस आर माइनस ए नम कैपिटी वो जीरो कमा प्लस आर माइनस एट अब कैपिटी वो कैपिटल एक्स इज इक्वल टू जीरो एंड कैपिटल वाई इज इक्वल टू जीरो एक्स माइनस थ्री इज इक्वल टू जीरो जीरो एक्स के नेरा जीरो सो x is equal to 3 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதே போல y ஓட வேல்யூ y is equal to y minus 4 தானே y minus 4 equal to plus 8 இதே மாதிரி இன்னொரு வெர்டிசஸ் சாரி இன்னொரு ஃபோகஸ் கண்டுபிடிக்கும் போது minus 8 னு வெச்சுக்கணும் y is equal to 8 plus 4 and y is equal to 12 சோ s ஓட வேல்யூ 3, 12 இன்னொரு ஃபோகஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அது சேம் x is equal to 0 and capital y is equal to 0 x minus 3 is equal to 0 x is equal to plus 3 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதே போல y கண்டுபிடிக்கணும் y minus 4 is equal to minus 8 னு கண்டுபிடிங்க இங்க நம்ம plus 8 னு வச்சோம் இல்லையா இங்க minus 8 இந்த minus 4 அந்த பக்கம் ரைட் சைடுல போயும்போது plus 4 ஆ போவும் minus 8 plus 4 and y is equal to minus 4 இப்போ இன்னொரு ஃபோகஸ் அதாவது s dash இருக்கு இல்லையா s dash is equal to 3, minus 4 எல்லாமே மாறுது பாருங்க சென்டர் மாறுச்சு அப்படினா ஃபோகஸ் மாறும் நமக்கு வெர்டிசஸ் மாறும் அடுத்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இதுல கேபிடல் y is equal to plus r minus ae தானே அப்ப கேபிடல் y ஓட வேல்யூ என்ன y minus 4 y minus 4 is equal to प्लस आर माइनस 17 बाय 8 बाय 17 ओके द रेसिप्रोकेट पन्ना प्लस आर माइनस 289 बाय 8 ओके और डायरेक्ट्रिक्स रेंडे डायरेक्ट्रिक्स लिया डायरेक्ट्रिक्स 1 फर्स्ट கண்டுபிடிச்சிரலாம் y minus 4 is equal to 289 by 8 அப்படி எடுத்துப்போம் so y is equal to 289 by 8 plus 4 இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா அத மீன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 289 plus 32 divided by 8 இத சிம்பிளிஃபை பண்ணா 321 by 8 இது வந்து டைரக்ட்ரிக்ஸ் 1 ஓகே அதே போல டைரக்ட்ரிக்ஸ் 2 கண்டுபிடிக்கணும் y is equal to y minus 4 is equal to minus 289 by 8 clear
இந்த -4 அந்த பக்கம் போகும்போது +4 வரும் y is equal to -289/8+4 இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -289+32 divided by 8 இத சிம்பிளிஃபை பண்ணா y is equal to -257/8 பாருங்க டைரக்ட்ரிக்ஸ் 1 கண்டுபிடிச்சாச்சு டைரக்ட்ரிக்ஸ் 2 கண்டுபிடிச்சாச்சு இப்போ கடைசியா நாம ப்ராப்பரா ஆன்சர் எடுத்து எழுதணும் சென்டர் சென்டர்ல ஆரம்பிக்கணும் சென்டர் சென்டரோட வேல்யூ 3,4 அடுத்ததா வெர்டெக்ஸ் வெர்டிசஸ் போட்டுக்கலாம் வெர்டிசஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஏ ஓட வேல்யூ 3,21 ஏ டேஷ் ஓட வேல்யூ 3,-13 அடுத்ததா ஃபோக்கஸ் எஸ் அதனுடைய வேல்யூ 3,12 ஸோ இப்போ திரும்ப எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் எல்லா வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சது தான் நம்ம இங்கே இது வரைக்கும் எழுதியிருக்கோம் சென்டர் வெர்டிசஸ் ஃபோக்கஸ் 2 டைரக்ட்ரிசஸ் 2 இது இல்லாமல் அது என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன் ஆரம்பத்திலே நம்ம எழுதிட்டோம் வித்தவுட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் செய்யணும் அப்படின்னா திரும்ப திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல ரொம்ப வர்த்தான கொஸ்டின் இது இந்த மாடல் இந்த 8th செம்ல இருக்கக்கூடிய எல்லா சப் டிவிஷனுமே 5 மார்க் லெவலில் கேட்கக்கூடிய முக்கியமான சம் தான் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ